உண்மைதானடா? என்னடி கேள்வி இது? இல்லடா, நீ எனக்காக பண்ற ஒவ்வொரு விஷயமும், நான் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுதுடா. உன்னை விட வேற யாரும் என்ன இந்த மாதிரி எல்லாம் இந்த அளவுக்கு நேசிச்சது இல்லடா. டே உதய், டே உதய், டே, இப்படியே என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியாடா? ஏய் லூசு, நீ என் வெளிவரைஞ்ச ஓவியம் இல்லடி, என் உயிர் தந்த காவியம். மீனா, நல்லா இருக்கியா? உன் பேர் என்னம்மா? திவ்யா. ஏன் பயப்படுற? கூலா இருமா, ஒரு காஃபி எடுத்துட்டு அம்மா. சக்கரை கம்மியாம்மா? ஆல்ரெடி உதய் சொல்லிருக்காரு அங்க. இங்க பாருறா, அதுக்குள்ள சொல்லிட்டாப்லையா? பாத்தியா, அப்படியே அம்மா மாதிரி நினைச்சேன், அப்படியே அப்பா மாதிரி இல்ல. உங்க பிள்ளையாச்சு. இந்தாங்க. பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இல்ல. உதய், இங்க அப்படியே பக்கத்துல கச்சி வேலையா வந்தேன். ஓ, அப்படியே உன்ன பாத்துட்டு போலான்னு. உடம்ப பாத்துக்க. சரிங்க. படிப்பு முக்கியண்டா. வரமா. மணி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே போகும்போது மாவட்டம் எல்லாரையும் பார்த்துட்டு போயிருவோம். என்ன, எனக்கு என்ன தப்பா படுதுனே? அரசியல்வாதி கூட இருக்க வந்தானே, அப்படித்தான் யோசிக்க தோணும். சின்ன சிறுசுகள் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கத்தான் செய்யும். எல்லாம் போக போக சரியாயிரும். போய் வண்டி எடுத்து சொல்லு. டேடி, அம்மாக்கு மேல கோமா? ஆ, பாரு மா. மா, கோவிச்சுக்காதம்மா. கோவிச்சுக்காம என்ன பண்ண சொல்ற? உங்க அப்பாவுக்கு கட்சி தான் முக்கியம், உனக்கு காலேஜ் தான் முக்கியம். உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? மா, கவலைப்படாதம்மா, உன்னை அன்பை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தி வரப்போறா. அப்படியா? அவளை பார்த்தோன்னு உனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பத்தி நிறைய அவட்ட பேசியிருக்கேன், அவளும் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? பாத்து சொன்னீங்க. நம்மளே தானே, பேசிக்கலாம். சரிங்கண்ணா. உதய், டாட் சாப்பிட்டியா? இல்லடா, திவ்யோட வெளியே போறேன், வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. அந்த பொண்ணு எங்க படிக்கிறான்னு சொன்ன? என் காலேஜ் தான் டாட், ஃபர்ஸ்ட் இயர். சரிப்பா, பாத்து. ஓகே. எப்படி இருக்கீங்க அங்கிள்?
நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அப்புறமா படிப்புலாம் எப்படி போகுதுமா? இனியோட செமஸ்டர் எக்ஸாம் முடியுது அங்கிள். அப்ப நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அங்கிள். அம்மா, இந்த காலத்து பசங்களை பத்தி நீ என்னமா நினைக்கிற? மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது அங்கிள், ஆனா என் உதய் ரொம்ப நல்லவன். இந்த காலத்து பசங்களுக்கு பொண்ணுங்க என்ன போத பொருள் மாதிரி, தேவைன்னா வச்சுக்கிடுவாங்க, தேவையில்லைன்னா கழட்டி விட்டுருவாங்க. ஆனா என் பையன் அப்படி இல்லம்மா, அப்படியே அவங்க அம்மா மாதிரி ஒரு சென்டிமெண்ட் ஃபூல்மா. ஆனா நான் அப்படி இல்லம்மா, கொஞ்சம் கூட சென்டிமெண்டே இல்லாதவன். என்னம்மா அப்படி பாக்குற? நான் ஒண்ணு காதலுக்கு எதிரி இல்லம்மா, அதே சமயம் கௌரவத்தையும் விட்டு கொடுக்கூடாதுல்ல. ஒரு ஜாதி கட்சிக்கு தலைவனா இருந்துட்டு நானே வழித்தவனா இப்படிமா? நீயே சொல்லு, இத்தனை நாள் என் பையன் கூட சுத்தினதுக்கு நானே உங்க ஊர்லயே ஒரு நல்ல காலேஜா பார்த்து என் சொந்த செலவுலயே உன்னை படிக்க வைக்கிறேன். அங்க நல்லா படி, அதை விட்டுட்டு என் பையன் பின்னாடி சுத்துறேன்னு தெரிஞ்சது ஒன்ன ஒண்ணு பண்ண மாட்டேன். அதுக்காக என் கௌரவத்துக்கு ஒண்ணுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீ படிச்ச பொண்ணு தானே, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். சரி, நீ கிளம்பு அம்மா. ஒரு நிமிஷம், கையில என்னம்மா? உதை வாங்கிட்டானா? அத வச்சிட்டு போமா? உன்ன வச்சிட்டு போன்னு சொல்றா? அது நம்ம உதயோட அப்பா கார் இல்ல? அந்த பொண்ணு வேற அழுதுட்டே போதே மாப்பிள, என்ன இருக்கும்? உதயிட்ட போய் சொல்லுவோம்டா, ஏதோ நடந்திருக்குல்ல. சரி வா. என்ன உதய்? டேடி, ஏன் டென்ஷனா இருக்க? திவ்யாவோட போனு ரெண்டு நாளா சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. அட, சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் இல்ல எங்கயா மிஸ் ஆயிருக்கும், இதுக்கா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்ல டேடி, எப்பவுமே இப்படி இருந்தது இல்ல. உதய், அவளே பண்ணுவா, விடு. என்னாச்சு இவளுக்கு? ஏன் போன் சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கா?